ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரோடிஜோ ஸ்டான்லி. இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஆட்டோமேட்டிக் அப்டேட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பற்றி நான் பார்க்க போகிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு சிம்பிளான விபிஏ கான்செப்ட் நான் இதில் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு டேட்டா நான் இங்கே டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், ராமனோ டேட்டா டைப் பண்ணேன்னா, நான் என்ன டேட்டில் என்ன டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 16/9/2019 4:25 வந்து பார்த்தீங்கன்னா இது அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இப்போ நான் ராஜா அப்படின்னு டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதே 4:25 14 செகண்ட்க்கு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஆக்சுவலி இது நம்ம யூசர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தார் வாட்ஸ்அப்பில். அதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே பாருங்கள், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட எக்ஸல் ஃபைல் அண்ட் தென் வந்து உங்களோட டவுட்டை ஒரு ஆடியோ மெசேஜாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம லேர்ன் டெக் தமிழ் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்திருக்கேன் பாருங்க, அதை பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல எக்ஸல் யூசர்ஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃபார்முலாவா பேஸ்ல இருந்து நான் போட்டுட்டு இருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியும். ஓகேங்களா? நான் ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே டேட்டா டைப் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெவலப்பர் டேப்பில் போங்க. இதில் விஷுவல் பேசிக் எடிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நான் ஷீட் ஒனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் ஒர்க் ஷீட்டில் வந்து பாருங்கள், இப்போ ஒர்க் ஷீட் நான் சூஸ் பண்ணிவிட்டேன். இதில் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் இருக்கும், இதை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒர்க் ஷீட்டில் சேஞ்ச் இது தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது என்னன்னா, என்னோட ஒர்க் ஷீட் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு இந்த ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம்னா, இப்போ இது ரொம்ப சிம்பிள். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கண்டிஷன் நான் ஒன்று போடுறேன் பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், எம்டிஆருக்கு இந்த டெம்ப்ளேட்டு. நான் டேட்டா இங்கே டைப் பண்ணும்போது தான் இங்கே சேஞ்ச் ஆகணும். அப்போ இது எனக்கு ஃபஸ்ட்டு காலமாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகணும், இல்லைனா ஒர்க் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் விஷுவல் கோட் எடிட்டரில் நீங்கள் இந்த கண்டிஷனை டைப் பண்ணிக்கோங்க. இஃப் டார்கெட் காலம் நாட் ஈக்குவல் டு 1 இருந்தால் தென் எக்ஸிட் சப். இந்த ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எக்ஸிட் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அந்த காலம் 1 இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து அந்த காலமோட செல் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கணும். ஓகேங்களா? கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இங்கே டைப் பண்ணால் இங்கே வரணும், ரெண்டு செல்லையும் டைப் பண்ணி ஒர்க் பண்ணால் வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நம்ம டார்கெட்டட் காலமுங்கிறது நம்ம செலக்ட் பண்ணுற காலம்ஸ் அண்ட் செல்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த செல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைப் பண்ணும்போது அது ஒரு செல் தான் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகணும், இல்லைனா ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காகவும் பாருங்கள், நான் இன்னொரு கண்டிஷன் ஒன்று நான் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் டார்கெட் செல்ஸ் கவுண்ட் கிரேட்டர் தேன் 1 இருந்தால் எக்ஸிட் சப். அப்போ ஃபங்க்ஷன் உங்களுக்கு வெளியே வந்துடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் ஒன்று போடுறேன். இப்போ இதில் என்னென்னா, வித் அப்படின்ற ஒரு கீவேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. வித் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா என் வித் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணணும். சரிங்களா? நான் என் வித் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கண்டிஷனில் எனக்கு என்ன வரணும்னா, வித்தில் வந்து நான் எந்த செல்லை செலக்ட் பண்ணுறனோ அந்த செல்லோட ஆஃப்செட் நான் எடுத்துக்கிட்டு அதோட வேல்யூ நான் செட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷீட்டில் பாருங்கள், இந்த செல்லோட இந்த செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா 0.1 அப்படின்ற ஆஃப்செட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். இது இந்த செல் இருந்தா இதுக்கு 0.1 இங்க. ஓகேங்களா? அப்ப அந்த டார்கெட் செல்லோட ஆஃப்செட்டை நம்ம சூஸ் பண்ணோம்னா அதுல நம்ம ஈஸியா நம்ம வர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ அப்ப டார்கெட் டாட் ஆஃப்செட். ஓகேங்களா? ஆஃப்செட் போட்டுக்கோங்க. ஆஃப்செட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோ வந்து பாருங்கள் 0 கொடுக்குறேன். அண்ட் தென் காலம் ஆஃப்செட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க காலம் வரணும். ஸோ 0.1 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் என்னன்னா மல்டிபிள் வேல்யூஸ் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷனுக்காக டாட் வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. டாட் வேல்யூ ஈக்குவல் டு நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் தென் அந்த டைம் ஃபார்மெட் எப்படி இருக்கணும்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நம்பர் ஃபார்மெட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள், நான் வந்து டபுள் கொட்டேஷன் போடுறேன், டேட்டு 2D போட்டுக்கிறேன், அண்ட் தென் மந்த் 2M, ஐஃபன் 3-4 இயர் போட்டுக்கிறேன், ஸ்பேஸ் கொடுக்குறேன், ஹவர்ஸ் அண்ட் தென் மினிட்ஸ் அண்ட் தென் செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்பேஸ் கொடுக்குறேன், AM/
பிஎம் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு, அண்ட் தென் டபுள் கோட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான சின்ன ஒரு ஃபார்மெட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, எந்த செல் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற எந்த செல் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம், அந்த ஒர்க் ஷீட் சேஞ்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டாக இருக்கிற டேட்டு டைமு உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன், இங்கே நல்லா கவனிங்க. நான் இந்த ஷீட்டில் நான் இங்கே ராமன் டைப் பண்ணுறேன். இதோட ஆஃப்செட் 01 அப்படின்னா இங்கே வந்துடும். அதில் பாருங்கள், டிஃபால்ட்டாக டேட்டு நான் போட்டிருக்க டைமும் வந்துருச்சு. இன்கேஸ் அடுத்த செல்லில் நான் ஷாமன் டைப் பண்ணேன்னா வந்துருச்சு பாருங்கள். நான் பாருங்கள் 33 செகண்ட் அந்த 38 செகண்ட்க்கு அப்புறம் நான் இதை டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாளைக்கு வந்து டைப் பண்ணுங்க அப்படின்னா, நாளைக்கு என்ன டேட்டில் இருக்கோ, என்றைக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்களோ அந்த லாஸ்ட் அப்டேட் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் விசிபிள் ஆகிடும். சரிங்களா? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விசிபிலிட்டி எனக்கு இங்கே வரக்கூடாது, வேற எங்கேயாவது இருக்குது விசிபிள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆஃப்செட் வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கனாவே நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஆஃப்செட் வேல்யூவை வந்து 1க்கு பதில் நான் 5 போகிறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ராஜான் போட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5 ஃபிஃப்த் பொசிஷனில் பார்த்தீங்களா எனக்கு இந்த அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும், நீங்கள் எந்த இடத்துல உங்கள் ஷீட்லேயோ ஒர்க் புக்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டேட் அண்ட் டைமை வந்து லாஸ்ட் அப்டேட்டட் வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பாருங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.